உலக அளவில் சைனாவுக்கு அடுத்து இந்தியாதான் மக்கள் தொகை அதிகமுள்ள நாடு என்று எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு இந்திய அளவிலான மக்கள் தொகையில் எய்ட்ஸ் நோயாளிகளின் பாதிப்பு 24 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த 24 லட்சம் பேரில் தமிழகத்தில் இந்த எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 124,000 என்கின்ற எண்ணிக்கையில் இன்றைக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த 124,000 பேருக்கும் நல்வாழ்வை அளிப்பதும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான சிகிச்சை போன்ற விஷயங்களில் கவனிப்பு கூடுதலாக்குவதற்குமான அந்த பணியினை இந்த நிர்வாகம் இன்றைக்கு இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த நிகழ்ச்சியிலும் கூட இரண்டு மிக முக்கியமான ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் நாம் அறிவித்த இரண்டு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது. இந்த எய்ட்ஸ் அமைப்பு கட்டுப்பாடு அமைப்பு இன்றைக்கு இரண்டு சட்டமன்ற அறிவிப்புகளை இங்கே செயல்படுத்தியிருக்கிறது. 136 அறிவிப்புகள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லா அறிவிப்புகளும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் சார்பில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் இரண்டு. அந்த அறிவிப்புகளில் ஒன்று அறிவிப்பு எண் 51 என்பது இன்றைக்கு இங்கே நாம் தொடங்கி வைத்திருக்கிறோமே. 2,08,00,000 மதிப்பீட்டில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ராஜாஜி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைகளில் இரத்த பரிமாறுதலில் எந்த விதமான குறைபாடும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அதை தடுக்கும் விதமாக ரேடியோ அலைவரிசை அடையாள சாதனம், அதாவது ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் என்கின்ற ஒரு சாதனம் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாதனத்தின் மூலம் எந்த விதமான பயன் இருக்கும் என்று நம்முடைய இந்த அமைப்பின் திட்ட இயக்குநர் என்னிடத்தில் சொன்னார்கள். இப்போது இரத்தத்தை நாம் சேமித்து வைக்கிற போது அந்த இரத்தம் என்றைக்கு கிடைத்ததோ அதை வரிசையாக சேமித்து வைக்கிற சூழலில் இரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு அந்த வரிசைப்படி எடுக்கிற போது வரிசை தவறி முன்னால் இருக்கிற இரத்தத்தை விட்டுவிட்டு அதற்கு பின்னால் இருக்கிற இரத்தத்தை எடுத்தாலோ இது அலாம் அடிக்கும். அதோடு மட்டுமல்ல இந்த இரத்தம் பெற்றதிலிருந்து இந்த எக்ஸ்பைரி காலாவதியான அந்த இரத்தத்தை நாம் பயன்படுத்த அதை எடுத்தாலோ இந்த நம்முடைய டிவைஸின் மூலம் நமக்கு ஒரு அலாம் ஓசை வரும். எனவே காலாவதியான இரத்தத்தை பயன்படுத்துவதிலிருந்து இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய அது காலாவதியான இரத்தத்தை பயன்படுத்துவதனால் அந்த நோயின் தன்மைகள் அதனால் ஏற்படுகிற மாற்றங்கள் இவைகள் எல்லாம் பெரிய அளவுகளான பாதிப்புகளை உண்டாக்கும். எனவேதான் இந்த அலைவரிசை அடையாள சாதனம் ரேடியோ அலைவரிசை அடையாள சாதனம் என்பது வரிசையாக முறைப்படுத்தி தருவதற்கும் உதவும், காலாவதியான இரத்தத்தை கையாள்வதற்கும் இது தடை விலக்கு தரும் என்கின்ற வகையில் இந்த சாதனம் சென்னையிலும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலும் 2,08,00,000 மதிப்பீட்டில் புதிதாக இது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு செயல்படுத்துவது என்பது தமிழகத்தில் முதன்முறையாக என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்றதொரு நிலை இல்லாமல் தமிழகத்தில் முதன்முறையாக பரிச்சார்த்த ரீதியாக இன்றைக்கு சென்னையிலும் மதுரையிலும் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இது எதிர்காலத்தில் இதை கூடுதலாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எதிர்காலத்தில் அது செய்யப்படவிருக்கிறது. எனவே நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பில் சொல்லப்பட்ட ஒரு அறிவிப்பு இன்றைக்கு இப்பொழுது இங்கே செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது. அதேபோல் இன்னொரு அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டது, அறிவிப்பு எண் 110. அந்த அறிவிப்பு எண் 110 என்பது இன்றைக்கு யாருக்கெல்லாம் குருதி தேவைப்படுகிறதோ இரத்தம் தேவைப்படுகிறதோ அந்த இரத்தம் தேவைப்படும் நோயாளிகளின் பட்டியல் பெரிய அளவில் எங்கேயும் இருப்பதில்லை. தொடர் குருதி கொடையாளர்களுடைய பட்டியலும் பெரிதாக எங்கேயும் யாரும் கவனத்தில் வைத்திருப்பதும் இல்லை. எனக்கு தெரிந்தே ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு அடிக்கடி தொலைபேசி வரும், ஸ்டான்லியிலிருந்து ஜிஹெச்சிலிருந்து தொலைபேசி வரும். ஏ2 பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த குரூப்பை சேர்ந்தவன் நான் என்பதாலும்
தொடர்ச்சியாக நான் குருதி கொடை செய்து கொண்டிருந்தவன் என்பதாலும் எனக்கு அடிக்கடி தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள் மருத்துவர்கள். இப்போ இது மாதிரி வந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறாங்க, உங்கள் பிளட் குரூப் அவங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் வந்து ரத்தம் கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நான் உடனடியாக நான் போய் அந்த எந்த மருத்துவமனை சொன்னார்களோ அங்கே போய் ரத்தம் கொடுத்து விட்டு வருவேன். அப்படி தொடர்ச்சியாக நான் இதுவரை ஒரு 63 முறை எனக்கு கணக்கு தெரிந்து நான் மனதில் வைத்திருக்கிற கணக்குப்படி ஒரு 63 தடவை நான் ரத்தம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு மேலும் கூட இருக்கும். இப்படி ஒவ்வொருவருமே குருதி கொடை தருபவர்கள் எத்தனை தடவை கொடுத்தார்கள், எங்கெங்கே கொடுத்தார்கள், யாருக்காக கொடுத்தார்கள் என்கின்ற விவரங்கள் இருக்காது. எனவே இப்பொழுது நாம் தமிழகத்தில் ஒரு புதிய ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். இதன் மூலம் தமிழகத்தில் எத்தனை பேர் குருதி கொடை தொடர்ச்சியாக கொடுக்கிறார்கள், எத்தனை முறை கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த ரத்த பிரிவு என்னது, இது வந்து தெரிய வந்தால் யார் யாருக்கு எந்தெந்த மருத்துவமனைகளில் அந்த மருத்துவமனையின் வளாகத்தை சுற்றி இருப்பவர்கள் எந்தெந்த கொடையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கு வசதியாக இருக்கும். இப்போது சென்னை என்று எடுத்துக்கொண்டால் சென்னையிலே ஸ்டான்லி இருக்கிறது, அரசு மருத்துவமனைகள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கேஎம்சி அரசு மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை, இப்படி சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவ நிர்வாகங்களிலும் கூட இந்த பட்டியல், சென்னையில் எத்தனை ஆயிரம் பேர் தொடர்ச்சியாக குருதி கொடை தருபவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவிலேயே குருதி கொடை தருபவர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி மேற்கு வங்கமும் தமிழ்நாடு என்று தொடர்ச்சியாக புகழ்பெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரு மாநிலங்கள் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்வதில் ஒரு புகழ்பெற்ற மாநிலங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் யாரெல்லாம் இரத்த தானம் செய்கிறார்கள் என்கின்ற அந்த பட்டியல், அந்த விவரம் இந்த இணையத்தின் மூலம் கிடைக்கப்பெற்றால் மருத்துவ நிர்வாகங்கள் உடனடியாக அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எனவே ஒரு புதிய இணைய வசதியை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு 10 லட்சம் மதிப்பீட்டில் செய்யப்படும் என்று ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம். அறிவித்ததை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறோம், தொடங்கியிருக்கிறோம். இதுவும் கூட தமிழகத்தில் இந்த குருதி கொடையாளர்களை அடையாளம் காணுவது, அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்கனவே கடந்த ஒரு 8-10 வருடங்களுக்கு முன்னால் கவர்னர் மாளிகையிலே கூட அன்றைக்கு நான் மேயராக இருந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் யார் அதிகமாக குருதி கொலை செய்தார்கள், எந்த அமைப்பு அதை ஆர்கனைஸ் செய்தது போன்ற விஷயங்களுக்காக வருடந்தோறும் அவர்களை பாராட்டி கவர்னர் மாளிகையிலேயே விழா நடத்தி அவர்களை கௌரவிக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். நானும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அன்றைக்கு மேயராக இருந்தபோது கலந்து கொண்டிருக்கிறேன். இப்படி எதிர்காலத்தில் இந்த இணையத்தின் மூலம் சேகரிக்கப்படுகிற விவரங்களின் மூலம் எதிர்காலத்தில் கூடுதலாக இரத்த தானம் செய்பவர்களை ஊக்கப்படுத்துகிற அந்த நிகழ்ச்சிகள் என்பது பெரிய அளவில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு அவர்கள் சிறப்பிக்கப்படுவதற்கு இந்த இணையம் ஒரு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைவிட இன்னொரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சி, 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய துறையின் செயலாளர் இப்பொழுதுதான் சொன்னார், 2 நாட்களுக்கு முன்னால் திட்ட இயக்குனர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்கான செயல்பாட்டில், இந்த எய்ட்ஸ் திட்ட செயல்பாட்டில் தமிழ்நாடு முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. பெரிய மாநிலங்கள் எய்ட்ஸுக்கான இந்த நிகழ்வுகளை செயல்படுத்துவதில், எய்ட்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில், எய்ட்ஸ் சம்பந்தமான நோயாளர்களுக்கு நாம் சிகிச்சை அளிப்பதில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அதேபோல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவர்களை பரிசோதிப்பதில், இப்படி பல விஷயங்களில் இந்த நம்முடைய மருத்துவத்தின் சேவையை இந்த எய்ட்ஸ் சம்பந்தமான நோயாளிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் இந்தியாவிலே இருக்கிற பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது.